தெரியும் தண்ணி கோவா A few moments later. இங்க கோவா பாத்தீங்கன்னா பொங்கிட்டு வருது பாருங்க. கலர் செய்யணும்னா அதை வந்து எண்ணெயில போட்டு வறுத்தா தான். ஓ அப்படிதான் பிரெட் அல்வா போட்டுருவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் பிரெட் அல்வாக்கு வந்து அந்த பால்கோவா செஞ்சாங்க, அது செஞ்சு தனியா செஞ்சுட்டு இப்ப வந்து பிரெட்டை வந்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணாதான் நல்லா இருக்கும்ன்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் செய்வாங்க. வந்து இங்க பாருங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவீங்க? இதுக்கப்புறம் இந்திரி இருக்கு, பாதம் இருக்கு, பிஸ்தா இருக்கு, வெள்ளரி கடை, சாரப்பொருள் இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெயில போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு வாசம் நல்லா இருக்கும். இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணீங்களா இல்ல தனியா வரட்டும்? தனியா எண்ணெயில போட்டு தனியா வரட்டும். பிரெட் அல்வா எப்படி செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லா பார்ப்போம். ஓகேங்களா, வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். நம்ம இப்போதான் வந்து பிரெட்டை வந்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க. இல்லை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் போல. செம்ம சூடாகுது, வாயில போட்டால் வெந்துடும் போல இருக்குது. பிரெட்டு மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு பொறைய சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, கொதிக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் போட்டு அந்த பால்கோவா இருந்தாங்கல்ல அதுல வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க போது. அது மிக்ஸ் பண்ண உடனே தான் கொஞ்சம் உங்களுக்கு பிரெட் அல்வா ஃபுல்லா ரெடி ஆகும் போது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே பாருங்க பிரெட் அல்வால வந்து போட போறாங்க. ஸோ அவ்வளோதான் பிரெட் அல்வா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கோவாலாம் போட்டு ரெடி பண்ண அந்த லிக்விடில் வந்து பிரெட்டை வந்து வறுத்து இதில் கொட்டிட்டு கொஞ்சம் தளறி ஊற வச்சுருவாங்களாம். ஸோ அவ்வளோதான் பிரெட் அல்வா. இது மேலே வந்து அந்த முந்திரி பிஸ்தா பாதாம் திராட்சை இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து மேலே போட்டு விட்டுருவாங்க. அப்படியே போட்டு லைட்டாக கலரி விட்டுருவாங்க. அவ்வளோதான் பிரெட் அல்வா. ஓகேங்களா, பிரெட் அல்வா செய்கிறது நிறைய பேர் எப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக பாருங்கள்.